ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேல் சாடியூஸ். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போர்டை பற்றி பார்க்கல. நான் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து குட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஜெப்ரானி கம்பெனியோட ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட்டில் வந்து டாப்பில் வந்து பட்டன் இருக்கும். இந்த வால்யூம் கூட்டுற பட்டனு ப்ளஸ் பாட்டு சேஞ்ச் பண்ணுற பட்டனு, இந்த பட்டனில் வந்து மைனஸ் பட்டன் வந்து ஒர்க் ஆகலை. அப்புறம் பேக் சைடு சுவிட்சும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாத மாதிரி கொஞ்சம் லூஸ் காண்டாக்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்துச்சு சுவிட்சு, காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுவிட்சு வந்து இருந்துச்சு, அது ஒரு மாதிரி லூஸ் காண்டாக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்பீக்கரை கலட்ட ட்ரை பண்ணேன். ஆனால் கலட்ட ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நாலு கால் வந்து ஒட்ட வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி காலெல்லாம் ஒட்ட வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நான் சைடில் திருப்பலி விட்டு எம்பி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு சைடில் ஃபுல்லாக. இந்த மாதிரி ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. கடைசியில் அது எப்படி தான் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கலட்டின பிறகு பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு. இந்த மேலே இந்த வலை மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சும்மா தான் மாட்டி வச்சுருந்துருக்காங்க. இது இப்படி எடுத்தோடனே உள் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாலு ஸ்க்ரூ இருந்திருக்கு. இதை வந்து நான் பார்க்கவே இல்லை. இப்போ ஒரு வேகத்தில் எம்பி எடுத்தனால டப்பு 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 நாலு உடஞ்சி தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஈஸியாக ஒட்ட வச்சுருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஸ்பீக்கரு ப்ளஸ் பேட்ரி எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ வந்து இது சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா பேட்டரியில் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இவங்க என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3.7 volt பேட்டரி தான். லித்தியம் அயன் பேட்டரி, நம்ம செல்ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிற அதே சேம் பேட்டரி தான், குவாலிட்டியான பேட்டரி தான். நான் கூட ஏதோ நார்மலாக போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். நம்ம பட்டன் செல்ஃபுலாம் லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க, அதே செல்ஃபோன் பேட்டரி தான், நல்லா குவாலிட்டியான பேட்டரி. பேட்டரியே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, அந்தளவுக்கு தெளிவான பேட்டரி தான். ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பீக்கர் தான், ஆனால் அதில் வர்ற எஃபெக்டும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. நான் உங்களுக்கு வந்து பாட்டு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு லிமிட்டான வால்யூமில் தான் படிக்குது. ஆனால் உங்கள் கொடுத்துருக்கிற கேபினட்டை வந்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னம்னா எஃபெக்ட் வந்து அப்படியே டபுள் ஆகுது, சரியான எஃபெக்ட் கொடுக்குது. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இருக்கிற வால்யூமை பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த கேபினட்டை வந்து இது மேலே வைக்கிறேன். உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் சவுண்டு எஃபெக்ட் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் பாட்டு வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ண முடியாது யூடியூப்பில், ஏன்னா காப்பிரைட் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா எஃபெக்ட்டுக்காக ப்ளே பண்ணி காட்டினேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் கொடுத்துருக்க ஸ்பீக்கர் வந்து எஃபெக்ட் வந்து கம்மி தான். உங்கள் கொடுத்துருக்கிற கேபினட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீக்கர் கிடையாது, ஜஸ்ட் அந்த மே சைடு உள்ள அந்த பேப்பர் மட்டும்தான். பேப்பர் மட்டும் இப்படி மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எஸ்டா வால்யூமுக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ப்ளே பண்ணுமோ பெருசாக எஃபெக்ட் இல்லை. நம்ம இதை கொண்டு இது மேலே வச்சா மட்டும்தான் அந்த எஃபெக்ட் இருக்குது. நம்ம மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ உள்ள எஃபெக்டை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த கேபினட்டை வந்து மேலே வைக்கிறேன். இப்போ உள்ள எஃபெக்டையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நல்லாவே வித்தியாசம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மூடிக்கு மேலே இந்த வளையும் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்குது. அதாவது இந்த ஸ்பீக்கரை எவ்வளோக்கு எவ்வளோ அடைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்ட் வந்து கொடுக்குது. இந்த ஸ்பீக்கர் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு இருக்கும். இந்த சுவிட்சும் டேமேஜ் ஆயிடுச்சு, ப்ளஸ் வால்யூம் குறைக்கிற பட்டன் வந்து இந்த பட்டனு, இந்த பட்டனும் ஒர்க் ஆகலை. ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த அமுக்கிறேன் நான், ஆனால் ஒர்க் ஆகலை. இதே ப்ளஸ் பட்டன் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இது வந்து ஸ்டாப் பண்ணுற பட்டன், இது ஒர்க் ஆகுது. இது வந்து மோடு மாத்திர பட்டனு, இந்த பட்டனுமே ஒர்க் ஆகுது. இங்க அமி காட்டேன். இந்த பட்டனும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து
கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மே டாப் மட்டும்தான் இப்படி கலட்டி அதுக்கப்புறம் ஸ்க்ரூ கலட்டுற மாதிரி இருந்துச்சு. உங்கள்கிட்ட யார்கிட்டயே அந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த JBL ஜிப்ரானிக்கு இந்த மாதிரி நிறைய டைப் வந்து இந்த மாதிரி மாடல் மாடலில் தான் இருக்குது. நிறைய டைப்பில் வந்து இந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. யாரும் வந்து என்னை மாதிரி கலட்டி டேமேஜ் பண்ணிடாதீங்க. இப்போ எனக்கு வந்து இது பெரிய விஷயம் இல்லை, இது எந்த பொசிஷனில் உடஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இதுலேயும் அதே சேம் பொசிஷனில் உடஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் கரெக்டாக வச்சு கம் வச்சு ஒட்டிடுவேன். நீங்கள் யாரும் இப்போ டேமேஜ் பண்ணிடாதீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கலட்டினதில் எனக்கு சர்க்கியூட் வந்து டேமேஜ் ஆகலை, சர்க்கியூட்டோ ஸ்பீக்கரு பேட்ரி எதுவுமே டேமேஜ் ஆகலை, ஈஸியாக கழட்டியாச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கலட்டினோம், ஆனால் ஈஸியாக வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நாலு மூளைக்கு உடஞ்சி தான் வந்துச்சு. நீங்கள் யாரும் இந்த மாதிரி வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து தகவல் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.